மாணவ செல்வங்களே உங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா இலக்கணம் இலக்கணம் அப்படினா என்ன அப்படினு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிறேன் சரியாமா எந்த ஒரு மொழியையும் நாம கற்கணும்னா அதுக்கு முதல்ல நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்க வேண்டியது இலக்கணம் அது தமிழ் மொழியாக இருந்தாலும் சரி ஆங்கில மொழியாக இருந்தாலும் சரி இன்னும் எந்த மொழியாக இருந்தாலும் சரி ஒரு மொழியை சரியாக பேசவும் எழுதவும் உதவுவது எது என்றால் இலக்கணம் அதனால நம்ம மொழி ஒரு மொழியை கற்கதுக்கு மிகவும் உதவி செய்வது எது இலக்கணம் இன்னைக்கு இலக்கணத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் மொழியில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனை அப்படினு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஆங்கில மொழி அப்படினா அதுக்கு எத்தனை எழுத்துக்கள் 26 ஆங்கில மொழியில் உள்ள எழுத்துக்கள் மொத்தமே எத்தனை தான் 26 அதுபோல நம்முடைய தமிழ் மொழி தாய்மொழியான தமிழ் மொழியில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனை அப்படிங்கறதை இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லி தர போறேன் முதல்ல என்னது உயிர் எழுத்துக்கள் என்ன உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஆயுத எழுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் எத்தனை உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம் 12 உயிர் எழுத்துக்கள் 12 மெய் எழுத்துக்கள் எத்தனை மெய் எழுத்துக்கள் 18 ஆயுத எழுத்து எத்தனை ஆயுத எழுத்து 1 இந்த உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் இணைந்து உருவாக்குவது தான் எது உயிர்மை எழுத்துக்கள் இந்த உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை அப்படினா 216 உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை 216 நம்ம எழுதும் போது இப்படி சரியாக என்ன செய்யணும் எழுதணும் எழுதியாச்சா இப்போ மொத்த எழுத்துக்கள் எத்தனை அப்படினு சொல்லி நம்ம கூட்டி கீழ போடலாம்247 நம்ம தாய்மொழியான தமிழ் மொழியை கற்பதற்கு முன்னால தமிழ் மொழியில் உள்ள எழுத்துக்களை நாம சரியாக தெரிஞ்சிருக்கணும் அந்த எழுத்துக்கள் மொத்தமே எத்தனை தான் அப்படினா 247 அதுல உயிர் எழுத்துக்கள் 12 மெய் எழுத்துக்கள் 18 ஆயுத எழுத்து 1 உயிர் மெய் எழுத்துக்கள் 216 மொத்த தமிழ் எழுத்துக்கள் 247 இதை நம்ம எப்பவுமே என்ன செய்ய கூடாது மறக்க கூடாது சரியாமா குழந்தைகளே உயிர் எழுத்துக்கள் எத்தனை நம்ம பார்த்தோம் 12 இப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் பெயர் இருக்கிறதல்லவா அதே போன்று நம் எழுத்துக்களுக்கும் என்ன செய்ய வேண்டும் பெயர் வைக்க வேண்டும் இப்போ உயிர் எழுத்துக்கள் 12 பெயர் வைக்கலாமா எப்படி பெயர் வைக்கலாம் இந்த எழுத்துக்களை நாம் ஒலித்து பார்க்க வேண்டும் எழுத்துக்களை ஒலிக்கும் போது அதனுடைய ஒலிக்கும் தன்மையை பொறுத்து நாம் எழுத்துக்களுக்கு என்ன செய்ய போறோம் பெயர் வைக்க போறோம் இப்போ ஒலித்து பார்க்கலாமா அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ இப்போ நீங்க ஒலிக்கும் போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இப்போ ஆவை நம்ம ஒலிக்கும் போது அதனுடைய ஒலிக்கும் தன்மை எப்படி இருக்குது அப்படினா குறுகி இருக்குது ஒலிக்கும் தன்மை எப்படி இருக்கு குறுகி இருக்கு அதனால இந்த ஆவுக்கு நம்ம என்ன பெயர் வைக்கலாம் அப்படினா குறில் எழுத்து என்ன எழுத்து குறில் எழுத்து இப்போ இந்த உயிர் எழுத்து 12 லேயும் எத்தனை குறில் எழுத்துக்கள் இருக்குது அப்படி நம்ம கண்டுபிடிச்சு என்ன செய்ய போறோம் எழுத போறோம் குறில் எழுத்துக்கள் எதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் அ அதுக்கு அப்புறம் எது இ
எப்படி ஒலிக்குது அப்படின்னா, குறுகிய ஓசையுடன் ஒலிப்பதால் இந்த எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள். ஆ, இ, உ, ஏ, ஓ. மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாமா? 1, 2, 3, 4, 5. மொத்தம் 5. இந்த 5 எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள். குறில் எழுத்துக்கள் எதுலாம் அப்படின்னு சொன்னால், ஆ, இ, உ, ஏ, ஓ. இந்த 5 எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள். அடுத்தது, நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள்? இப்போ நீங்களே பார்த்து சொல்லிடலாமா? அதுக்கு நீண்ட ஓசையுடன் ஒலிப்பதால் அதற்கு என்ன பெயர் அப்படின்னா, நெடில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் என்னெல்லாம் சொல்லுங்க? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. எடுத்து எழுதிடலாமா? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு எண்ணிடலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7. இந்த 7 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள். ஒரு முறை சொல்லிடலாமா? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. மொத்தம் 7 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்களை நாம் இரண்டாக பிரிக்கலாம். அதனுடைய ஒலிக்கும் தன்மையை வைத்து இரண்டாக பிரித்திருக்கிறோம். ஒன்று குறில் எழுத்துக்கள், இன்னொன்று நெடில் எழுத்துக்கள். குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள், நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருமை பன்மை. சொல்லுங்க பார்க்கலாம். ஒருமை பன்மை. ஒருமை அப்படி என்றால் ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமை. ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமை. ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருளை குறிப்பது பன்மை. இதுக்கு நான் எடுத்துக்காட்டு சொல்கிறேன், நீங்கள் சொல்ல கவனிங்க பார்க்கலாம். நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒருமை பன்மை. இங்க என்ன இருக்கு பாருங்க, வீடு. வீடு எத்தனை வீடு இருக்கு? ஒரே ஒரு வீடு இருக்குது. அதனால இது என்ன அப்படின்னா, ஒருமை. இங்க வீடுகள், ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் இருப்பதனால ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் எதுவா இருந்தாலும் அது பன்மை. வீடு, வீடுகள். அடுத்தது பார்க்கலாமா? என்னன்னு பாருங்க, பூ. இங்கே என்ன இருக்குது? ஒன்றுக்கும் மேற்பட்ட பூக்கள் இருப்பதனால இது பூ. இங்கே என்ன சொல்லணும், நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, பூக்கள். இதே போன்று நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள பொருட்களெல்லாம் சொல்லி பார்க்கலாம், சரியாம்மா? இப்போ பூனை இருக்குது அப்படின்னா, ஒரு பூனை இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், பூனை. ஒன்றுக்கு மேற்பட்ட பூனை இருந்தனா அது இரண்டாகவும் இருக்கலாம், அதுக்கு மேலே எத்தனை இருந்தாலும் அதை நம்ம என்ன சொல்லுவோம், பூனைகள். பட்டம், ஒரு பட்டம் செஞ்சீங்கன்னா அது என்னது,
பட்டம் ஒன்றுக்கு மேற்பட்ட பட்டங்கள் செஞ்சீங்கனா அது என்னது பட்டங்கள் பட்டம் பட்டங்கள் வீடு வீடுகள் பூ பூக்கள் பட்டம் செஞ்சீங்கனா பட்டம் பட்டங்கள் மரம் ஒரு மரத்தை பாத்தீங்கனா மரம் ஒன்றுக்கு மேற்பட்ட மரத்தை பாத்தீங்கனா மரங்கள் ஒரு ஒரு பொருளை குறிப்பது ஒருமை ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருளை குறிப்பது பன்மை குழந்தைகளே நம்ம உயிரெழுத்துக்கள் பார்த்தோமா உயிரெழுத்துக்களை எத்தனை வகையாக பிரித்தோம் ரெண்டு வகையாக பிரித்தோம் குறில் நெடில் இப்போ அடுத்து நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் எத்தனை மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18 இந்த மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18 என்னெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் இக்கு இங் இச் இஞ்ச் இட் இன் இத் இன் இப் இம் இ இர் இல் யோ இல் இல் இர் இன் இந்த மெய்யெழுத்துக்கள் 18 இதையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒலிக்கும் தன்மையை வைத்து இந்த எழுத்துக்களை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம் எத்தனை வகையாக பிரிக்கலாம் 3 வகையாக பிரிக்கலாம் என்ன அப்படின்னு சொன்னால் வல்லினம் மெல்லினம் இடையினம் இப்போ முதல்ல எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா வல்லினம் வல்லினம் அப்படின்னாலே உங்கள் நினைவுக்கு எது வரணும் அப்படின்னு சொன்னால் யானை யானை பார்த்தீங்கன்னா அது மிகவும் ஒரு வலிமை வாய்ந்த விலங்கு அதுபோல் இந்த மெய்யெழுத்துக்களை நாம் ஒலிக்கும் போது வலிய ஓசையுடைய எழுத்துக்களை நாம் என்ன சொல்கிறோம் வல்லினம் அந்த வல்லின எழுத்துக்கள் எத்தனை மொத்தம் 6 வல்லின எழுத்துக்கள் எத்தனை 6 என்னெல்லாம் சொல்லிடலாமா ஒரு முறை இக் இச் இட் இத் இப் இர் இந்த 6 எழுத்துக்களும் வலிய ஓசை உடையதாக இருப்பதனால இதை நம்ம என்ன சொல்ல போகிறோம் வல்லினம் அடுத்து ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெல்லினம் மெல்லின எழுத்துக்கள் ஏன் இதுக்கு மெல்லினம் அப்படின்னு வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் நினைவு வச்சுக்கிறதுக்காக முயலை நினைவு வச்சுக்கிடுங்க முயல் எப்படி இருக்கும் மென்மையாக இருக்கும் அதுபோல் இந்த எழுத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா மெல்லிய ஓசையுடைய எழுத்துக்கள் அதனால் இதுக்கு என்ன பெயர் அப்படின்னா மெல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் எத்தனை 6 என்னெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் இங் இஞ்ச் இன் இந்த் இம் இன் இந்த 6 மெல்லிய ஓசையுடன் ஒலிப்பதால் இந்த எழுத்துக்களுக்கு என்ன பெயர் வச்சுருக்கோம் மெல்லின எழுத்துக்கள் அடுத்து மூன்றாவது நம்ம இதை என்ன பிரிச்சுருக்கோம் அப்படின்னா இடையின எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் இந்த இடையின எழுத்துக்கள் எத்தனைனா அதுவும் 6 ஏன் இதுக்கு இடையினம் அப்படின்னு பெயர் வச்சுருக்கோம் அப்படின்னா இது மென்மையாகவும் ஒலிக்காது கடினமாகவும் ஒலிக்காது இதை நம்ம எப்படி நினைவு வச்சுக்கலாம் அப்படின்னா மான் மான் வந்து மிகவும் ஒரு வலிமை வாய்ந்த ஒரு உயிரினமும் இல்லை அதுக்காக ஒரு மென்மையான விலங்கும் கிடையாது அதனால அது வந்து என்னது வலிமையும் இல்லை மென்மையும் இல்லை ஒரு இடைப்பட்ட ஒரு விலங்கு அதுபோல் இந்த எழுத்துக்கள் மென்மையாகவும் இருக்காது வலிமையாகவும் இருக்காது அதனால இந்த எழுத்துக்களுக்கு என்ன பெயர் வச்சுருக்கோம் அப்படின்னா இடையின எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் என்னெல்லாம் சொல்லலாமா இ இர் இல் யோ இல் இல் மெய் எழுத்துக்களை எத்தனையாக பிரிச்சிருக்கோம் 3 வகையாக பிரிச்சிருக்கோம் மொத்தம் 18 மெய் எழுத்துக்கள் அதனை அதன் ஒலிக்கும் தன்மையை பொறுத்து 3 வகையாக பிரித்திருக்கோம் 1 வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லின எழுத்துக்கள் 6 மெல்லின எழுத்துக்கள் 6 இடையின எழுத்துக்கள் 6 மொத்தம் 18 எழுத்துக்கள்